மின்சார கட்டண திருத்தம் அமைச்சரவை எடுத்த முடிவு. அதிகரிக்கும் மழை வீழ்ச்சி மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அறிவித்தல். யாழில் பாரிய விபத்து, பயணிகளுடன் குடை சாய்ந்து பேருந்து. பல்வேறு வெளிநாட்டு நாணயங்களுக்கு எதிராக வீழ்ச்சி அடைந்துள்ள இலங்கை ரூபாவின் பெறுமதி. ஒவ்வொரு 3 மாதங்களுக்கு ஒரு முறையும் மின்சார கட்டணத்தை திருத்தும் பிரேரணைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. தற்போது காணப்படுகின்ற பொதுக் கொள்கை வழிகாட்டல்களுக்கு அமைய மின்சார கட்டண திருத்தத்திற்கான மீளாய்வு காலப்பகுதி 6 மாதங்கள் என தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பொதுமக்கள் எதிர்கொள்ள நேரிட்டுள்ள சிரமங்களை கருத்தில் கொண்டு மீளாய்வு காலப்பகுதியை 3 மாதங்களாக மாற்றுவதற்கு பிரேரணை ஒன்று முன்வைக்கப்பட்டுள்ளது. 2009 ஆண்டின் 20 இலக்கு மின்சக்தி சட்டத்தின் ஏற்பாடுகளுக்கு அமைய அமைச்சரவை அங்கீகாரத்தின் பிரகாரம் மின்சார விநியோகம் தொடர்பான பொதுக் கொள்கை வழிகாட்டுகளை தயாரிப்பதற்காக மின்சார விடயத்தானத்திற்கு பொறுப்பான அமைச்சருக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் பல இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. மேல் சப்ரகமுவ, மத்திய, தென் மற்றும் உவா மாகாணங்களில் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அளவான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. கிழக்கு மாகாணத்திலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் காலை வேளையிலும் மழை பெய்யும் என தெரிவிக்கப்படுகிறது. சப்ரகமுவ, மத்திய மற்றும் உவா மாகாணங்களில் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிக பலத்த காற்று வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன் எச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள். யாழ்ப்பாணம் கொடிகாமம் பகுதியில் பயணிகள் பேருந்து ஒன்று தடம்பு 2 விபத்திற்குள்ளாகியுள்ளது. இன்று காலை பயணிகளுடன் பயணித்த பேருந்து இவ்வாறு தடம்புரண்டுள்ளது என அறிய முடிகிறது. கொடிகாமம் புலோலி பிரதான வீதியில் பயணித்துக் கொண்டிருந்த வேளை குறித்த பேருந்து தடம்புரண்டுள்ளதாக அறிய முடிகின்றது. இதன்போது சில பயணிகளுக்கு காயம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இச்சம்பவம் குறித்து காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதோடு பேருந்தின் சாரதி அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார். நேற்றைய தினத்துடன் ஒப்பிடுகையில் இன்றைய தினம் அமெரிக்க டாலரின் பெறுமதி மேலும் அதிகரித்தது. இலங்கை ரூபாவின் பெறுமதி மீண்டும் வீழ்ச்சியை சந்தித்துள்ளது. அமெரிக்க டாலர் உள்ளிட்ட பல்வேறு வெளிநாட்டு நாணயங்களுக்கு எதிராகவும் இலங்கை ரூபாவின் பெறுமதி இன்றைய தினம் வீழ்ச்சியை சந்தித்துள்ளது. இந்த நிலையில் இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள இன்றைய நாணய மாற்று விகிதங்களின் அடிப்படையில் அமெரிக்க டாலரின் விற்பனை விலை 332 ரூபாவாகவும் அதன் கொள்முதல் விலையானது 322 ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது. மேலும் கனடிய டாலரின் விற்பனை விலை 241 ரூபாவாகவும் அதன் கொள்முதல் பெறுமதியான 231 ரூபாவாகவும் பதிவாகி இருக்கிறது. இதன்படி யூரோ ஒன்றின் விற்பனை பெறுமதி 354 ரூபாவாகவும் கொள்முதல் பெறுமதியானது 339 ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது. அதே சமயம் ஸ்டேர்லிங் பவுன் ஒன்றின் இன்றைய விற்பனை பெறுமதி 405 ரூபாவாகவும் அதன் கொள்முதல் பெறுமதியானது 390 ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது. மின்சார கட்டண திருத்தம் அமைச்சரவை எடுத்த முடிவு. அதிகரிக்கும் மழை வீழ்ச்சி மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அறிவித்தல். யாழில் பாரிய விபத்து, பயணிகளுடன் குடை சாய்ந்து பேருந்து. பல்வேறு வெளிநாட்டு நாணயங்களுக்கு எதிராக வீழ்ச்சி அடைந்துள்ள இலங்கை ரூபாவின் பெறுமதி.